நமஸ்காரம். நான் தான் உங்கள் பாட்டு மிஸ். வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பாட்டு எடுத்திருக்கோம். வெயிட் வெயிட் வெயிட், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறது. எங்கே உங்கள் மைக்குன்னு கேட்குறீங்கோ? நான் மைக்கு போட்டுண்டு அழகாக உங்களுக்கு ஒசரம் வந்தால் நிறைய பேர் சொல்கிறா, உங்கள் ட்ரெஸ்ஸு தெரியல, உங்கள் டிசைன் தெரியல, என்ன போட்டுருக்கேன் தெரியலையே அப்படின்றா. அதுக்கோசரம் மைக்கை கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன், ஹைட் பண்ணி. இதோ பாருங்கோ. ஸோ ஹைட் பண்ணி கீழே வச்சுட்டுருக்கேன். கீழே வச்சுட்டா நல்ல லெவலும் கேட்குறது, உங்களுக்கு என் ட்ரெஸ்ஸும் அழகாக தெரியுது. அடுத்த வாரத்தில் இன்னும் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னும். சரியா, உங்கள் கேள்விக்கு பதில் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம போகிறது ஒரு அருமையான, அற்புதமான, அழகான, சொல்லிக்கிட்டே போகலாம், எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. யாருன்னா, இந்த பாட்டு யார் பாடியிருக்கான்னா, மறைந்த நம்மளுடைய ஸ்வர்ணலதா மேம். என்னம்மா பாடுவா தெரியுமா? அவள் வாய்ஸும் தேன், பழகிறதுக்கும் அவ்வளோ இனிமையானவா. ரொம்ப 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 அற்புதமான ஒரு மனுஷி. அந்த வாய்ஸில் ஒரு மெஸ்மரிசம். இறைவன் இந்த மாதிரி ரொம்ப தேனாக பாடுறவாள் நம்மளுக்கு கொடுக்காமல் எடுத்துன்றார். ஆனால் அவளை காலத்துக்கும் நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு பாட்டை கொடுத்துட்டு போகிறார். இந்த பாட்டை பாடி பாடி பாடி, இந்த பாட்டுன்னு இல்லை, அவள் பாடின எல்லா பாட்டையும் பாடி பாடி நம்ம அவளை நினைவாலே பூஜை பண்ணுறோம் நம்ம. சரியா, அவளுக்கு இது ஒரு நம்மளுடைய ஆத்மார்த்தமான ஒரு பாடல் சமர்ப்பணமாக இருக்கும். சரி, நம்ம ஜாலியாக பாட்டுக்கு போகலாம். இப்போ இந்த பாட்டு சத்ரியன்ற படத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. ஸ்ருதி டி, போன தடவை மாதிரி மறக்க மாட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன். ஸ்ருதி டி, இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாரும் பாடி பார்க்கணுன்ட்டு ஆசைப்படுற பாட்டு. ஸோ ட்ரை பண்ணலாமா இந்த பாட்டை நம்ம? ஸ்ருதி வச்சுட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? மாலையில் யாரோ மனதோடு பேச, ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிச்சாச்சு. ரிப்பீட், மாலையில் யாரோ மனதோடு பேச. அங்கே ஒரு சின்ன மியூசிக் வரும், டடடங் டங் டடடங் டங் டங். மார்கழி வாடை மெதுவாக வீச. என்னடா பாட்டு மிஸ் பாடிட்டே இருக்கும்போது திடீர்னு பேஸ் வாய்ஸில் டடடங் டங் டடடங் டங் டங். இது டாப்லேயும் பாடலாம், பேஸ்லேயும் பாடலாம், இப்படி தான் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வாய்ஸோட லெவல் கம்மியாக இருக்கும். அதை பற்றி நான் பேசுகிறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. பல்லவி முடிஞ்சோடனே சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ ஃபஸ்ட் ரெண்டு லைன், மாலையில் யாரோ மனதோடு பேச, அதே பிட் மியூசிக், மார்கழி வாடை மெதுவாக வீச. அந்த வாய்ஸில் அப்படியே மெதுவாக வீச அப்படின் போது அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட் லைன், தேகம் பூத்ததே மோகம் வந்ததோ. ரிப்பீட், தேகம் பூத்ததே மோகம் வந்ததோ. நெக்ஸ்ட் லைனும் அதே டியூன் தான், மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ. இப்போ எடுக்கிறா பாருங்க ஒரு கிளைமேக்ஸு. அந்த ஃபீலில் இருந்துட்டு என்னை வந்து காப்பாற்ற மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரேஞ்சு. நெஞ்சமே பாட்டு அதில் இதுதான் கிளைமேக்ஸ் இந்த பாட்டோடது. நெஞ்சமே பாட்டு எழுது,
அதில் என் நாயகனோட பேர் எழுதுன்றத அத்தாரிட்டியாக சொல்கிறான். ஸோ இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணலாமா? நெஞ்சமே பல்லவி. மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச. பல்லவி முடிஞ்சு இப்ப சரணத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் என்ன நிறைய பேர் கேட்டா, பாட்டு மிஸ் பாட்டு மிஸ், உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் இருக்கு, நீங்க நல்லா பாடுறேன், எங்களுக்கு கொஞ்சம் லோவாக இருக்கே ரேஞ்சு, நாங்கள் என்ன பண்ணால் எங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டராக கிடைக்கும், அந்த பாட்டை பாடணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். என்னென்னா, இதோட ஒரிஜினல் ஸ்ருதி வந்து டி. லாக்டவுனில் வெட்டியாக இருக்கானேன்னு ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுட்டுருக்கேன். ஏண்டாப்பா அசிஸ்டண்ட்டு, அது சிஏ போடு கொஞ்சம். இப்போ கேட்டிங்கன்னா, மாலையில் உங்களுக்கு தெரியும், இப்போ ஸ்ருதி குறைஞ்சிருக்கு, தெரியுதா? நெஞ்சமே பாட்டு. ஸோ ரேஞ்ச் குறவா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவா எல்லாம் நான் சொல்கிற நோட்லேருந்து ஒரு ஹாஃப் நோட்டோ ஒரு நோட்டோ குறைச்சிக்கலாம். ஸோ என்னென்ன நோட் இருக்குது, அதை எப்படி பண்ணலான்றது அது தனியாக ஒரு செக்மெண்ட் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஸ்பெஷல் செக்மெண்ட் ஒன்று, சரியா? ஸோ இப்போ புரிஞ்சிருத்தா உங்களுக்கு? ஸோ இந்த லெவல் முடிஞ்சிருத்து. இப்போ சரணம் போகலாமா? சரணத்தில் ஃபஸ்ட் சரணம், வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற வரட்டும் வாசல் தேடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் இல்லையோ, ரெண்டு லைன் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் ஒன்றா இருந்தால் கூட அங்கே ஒரு சின்னதாக ஒரு பொடி ஒன்று வச்சுருக்கார் பார்த்தீங்களா? வரட்டும் வாசல் தேடின்று, அந்த பொடி அதுதான் அங்கே முக்கியம். அந்த பொடியை கவனித்து நம்ம பாடணும். காவல் மீற, தேர்ட் லைன், வளையமாக இசைத்தேன் வாழ்த்து பாடலை ஒரு நாள் வண்ண மாலை சூட. அதே பொடி, ரெண்டு லைன் ஒன்றா இருந்தாலும் அதே பொடி அங்கே வச்சிருக்கார். ஒரு நாள் வண்ண மாலை சூட வளர்த்தேன் ஆசை காதலை. புரிஞ்சிட்டா? திரும்பி வந்துட்டோம் கிளைமேக்ஸுக்கு. நெஞ்சமே ஸ்வர்ணலதா அம்மா வந்து அம்மான்னு சொல்லக்கூடாதுப்பா, அவன் சின்ன பொண்ணு. அவங்க வாய்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் என்னம்மா இருக்கும் எக்ஸ்ப்ரெஷன், அந்த எக்ஸ்ப்ரெஷனில் நம்ம பாதி பாடினா கூட சூப்பராக இருக்கும். மார்கழி வாடை மெதுவாக வீச. கோயிங் டு த செகண்ட் சரணம், பல்லவி முடிஞ்சிடுது, ஃபஸ்ட் சரணம் முடிஞ்சிடுது. கொஞ்சம் கஷ்டப்படுறவாள்லாம் அந்த நான் சொல்லி கொடுத்த மாதிரி கொஞ்சம் வேறு ஸ்ருதி முடிச்சு பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ செகண்ட் சரணம் ரெடியா? கரை மேல் நானும் காற்று வாங்கி விண்ணை பார்க்க,
என்ன பார்க்குறாளாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அவ்வளோ லவ்வு. ஆனால் அந்த எக்ஸ்பிரஷனை செம்ம. ராஜா சார், நம்ம ராஜா சார், அவர் வேறு வேலையே இல்லை. அவருக்கு இப்படி நல்ல நல்ல டியூனே கொடுத்துட்டுருப்பார். ஓஹோன்னு கொடுத்து நம்மளையும் ஓஹோன்னு பாட வைக்கிறார். வாலி சார் எழுதியிருக்கார் இந்த லிரிக்ஸை. என்னம்மா எழுதியிருக்கார்? கரை மேல் நானும் காற்று வாங்கி விண்ணை பார்க்க. திருப்பி ஃபர்ஸ்ட் லைன் தான் பாடுறேன், செகண்ட் லைன். கடல் மீன் கூட்டம் ஓடி வந்து கண்ணை பார்க்க. அந்த இடத்துல பார்த்தேல ஓடி வந்து, அந்த இடம் தான் சின்ன பொடி. ஸோ புரிஞ்சுதா? தேர்ட் லைன். த சேம் ரிப்பீட்டேஷன், டூ லைன்ஸ். இதுக்காக திரும்ப 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 ரிஜிஸ்டர் ஆகிறதுக்காக. ஒரு கற்பனையாக ஒரு காதலனை பற்றி பாடும்போது ஏன் தலைமுடியே இவ்வளோ ஆடும்போது லவ்வருக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம அந்த ஃபீல், அந்த ஃபீலை கொடுத்து பாடும்போது தான் உயிரை கொடுத்து ஆன்மாவை டச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணும், ஓகேவா? ஸோ அகெயின் வி ஆர் கம்மிங் டு த பல்லவி சாங் ஓவர். மாலையில் பேச மார்கழிவாடை மெதுவாக வீச தேகம் பூத்ததே மோகம் வந்ததே. மோகம் வந்ததோ, சாரி, மோகம் வந்ததும் அப்படியே காத்தோடு கலந்து போகிற மாதிரி அந்த ஃபீலிங்கில் நம்மளும் இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடி கேட்டு ரசித்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்து தானே எங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு விருப்பமான பாட்டு, சாரி விருப்பமான பாட்டு, அதாவது உங்களுக்கு கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிற பாட்டு உங்கள் பேரோடு எங்களுக்கு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா We will try to give this இந்த பாட்டு மிஸ்ல அந்த பாட்டை உங்களுக்கு பாடி போடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பத்தை கண்டிப்பாக போடுங்க. ப்ரோக்ராமை லைக் பண்ணுங்கள். ப்ரோக்ராமன்னா எதை? சாப்பாசா டிஜிட்டல் மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவாக்கிட்டையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாபாய்.